கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபிரேயர் 11:22. யோசிப்பு இஸ்ரவேல் புத்திரரிடம் தன் எலும்புகளை குறித்து கட்டளையிட்டான். ஆமேன். இந்த வசனத்தின் ஒத்த வசனம் ஆதியாகமம் 5:24-25 வாசிக்கலாம். யோசிப்பு மரணம் அடையும் முன்பு தன் சகோதரர்களிடம் தன் எலும்புகளை கானானுக்குள் எடுத்து சென்று தன் முன்னோர்கள் பிதாக்கள், அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, சாராள், ரெபேக்கால், லேயால் மற்றும் தன் தந்தை யாக்கோபியும் இந்த மக்பெலா குகையில்தான் அடக்கம் செய்யப்பட்டன. அதே இடத்தில் தான் தன்னை அடக்கம் செய்ய கட்டளையிடுகிறான். இந்த யோசிப்பு எகிப்தின் அநேக மரணத்தை தடுத்து நிறுத்தியவன். ஆனால் தனது மரணத்தையோ தடுத்து நிறுத்த முடியவில்லை. தனது முன்னோர்கள் பிதாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட மக்பெலா குகையில் தன்னை அடக்கம் செய்யப்பட முடியாத ஒரு பரிதாபமான நிலை. இந்த எகிப்தில் 80 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்வோனுக்கு முன் ஒரு அழகுள்ள வாலிபனாக நின்றான். எகிப்தின் முழு அதிகாரமும் யோசேப்பினிடத்தில் இருந்தது. ஒரு மெய்ப்பன், ஒரு யூதன், தன் தந்தையாகிய யாக்கோபின் அடக்க ஆராதனைக்கு எகிப்தின் அதிபதிகள், அரச பரம்பரையினர், அதிகாரிகள், ரதங்கள், குதிரைகள், இப்படி மிகப்பெரிய பரிவாரங்களுடன் சுமார் 300 மைல் கடந்து வந்து மிகவும் கவனத்துடன் யாக்கோபை அடக்கம் செய்தவன் தான் இந்த யோசேப்பு. ஆனால் இன்று யோசேப்பின் மரணத்தை குறித்து எகிப்தியர் யாரும் கவலைப்படவே இல்லை. எகிப்தியர் யாவருக்கும் ஒரு இரட்சகனாக இருந்தவன் இந்த யோசேப்பு. எகிப்தில் ஒரு சிறிய பிரமிடு கூட கட்டப்படவில்லை இந்த யோசேப்புக்கு. முழு எகிப்தி தேசத்தையும் தானியங்களை விற்று எகிப்திய மன்னன் பார்வோனுடைய பெயருக்கு மாற்றி தந்தவன் தான் இந்த யோசேப்பு. எகிப்தின் மாபெரும் அழிவில் இருந்து காப்பாற்றிய இந்த இரட்சகனாகிய யோசேப்பின் மரணம் பற்றி பார்வோனும் கூட கவலைப்படவே இல்லை. ஆகவே இங்கு தன் சகோதரரிடம் சொல்லுகிறான், தன் எலும்புகளை கானானுக்குள் எடுத்து செல்லுங்கள் என்று கூற காரணம் என்ன? யோசேப்பின் வார்த்தைகள் கானான் என்ற பரமராஜ்யத்துக்கு, எனது சொந்த தேசத்துக்கு, என் சொந்த ராஜ்யத்தில் எனது கூட்டத்துடன் தானும் பயணம் செய்ய கானானை அடைய விரும்புகிறான் யோசேப்பு. அன்று எகிப்தில் மிகப்பெரிய அதிபதி, சகல ஆஸ்தி, சகல அந்தஸ்துடன் வாழ்ந்து மறித்த அந்த யோசேப்பின் எலும்புகள் இன்று எகிப்தில் இல்லை. ஏன்? கானானுக்குள் சென்று தன் பிதாக்களுடன் சேர்ந்து விட்டான் யோசேப்பு. ஆம், எனக்கு அருமையானது பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் உங்கள் பிரயாணம் ஒன்றே ஒன்று, அது நம் மோட்ச பிரயாணம், பரம கானானை சென்றடைய வேண்டும். ஆமேன். காட் பிளெஸ் யூ.